Hello friends, welcome to Mr. Pharmacy. இன்னைக்கான வீடியோல நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய வேக்சினேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வேக்சினை ஃபர்ஸ்ட் என்ன நிறுவனம் வந்துட்டு தயாரித்தாங்க, இப்போ இந்தியாவில் என்ன நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அந்த வேக்சினை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வைரஸை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வைரஸை வச்சு அதை தயாரிச்சிருக்காங்க, என்ன டெம்பரேச்சரில் அதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கணும், அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் செகண்ட் டோஸ்க்கும் உள்ளகக்கூடிய அந்த கால அவகாசம் வந்துட்டு எதுக்காக, எவ்வளோ டைமிங், ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் போகும்பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் வெளியே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் முன்னாடி வேக்சின் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேக்சின் எதுக்காக ஒரு பர்சனுக்கு போடுறாங்க, ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் போடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனவங்களுக்கு போடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் அஃபெக்ட் ஆகாமல் தற்காத்துக்கிறதுக்காகவும் இந்த வேக்சினேஷனை வந்துட்டு போடுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த வேக்சினை ஒரு பர்சனுடைய பாடியில் நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களோட பாடியில் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடியோட லெவல், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடினால் மட்டும்தான் வெளிலிருந்து வரக்கூடிய வைரஸ் ஆகட்டும், பாக்டீரியா ஆகட்டும், ஃபங்கை ஆகட்டும் நம்மளோட பாடியில் என்டர் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதை எதிர்த்து அதை கில் பண்ணிடுச்சுன்னா நமக்கு அந்த வைரஸாலேயோ அந்த பாக்டீரியாவாலேயோ அந்த ஃபங்கையாலேயோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் தற்காத்துக்கலாம். சப்போஸ் அது நம்ம வந்ததுக்கப்புறம் இந்த வேக்சினை நம்ம போட்டால் கூட அந்த வேக்சின் அந்த வைரஸை கில் பண்ணும். ஸோ இதுதான் மெயின். ஸோ டைரெக்டாக ஒரு வேக்சினை கண்டுபிடிச்ச உடனே ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிட மாட்டாங்க, மார்க்கெட்டிங்கில் விட்டுற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவாங்க, அதாவது ஒரு மைஸை வச்சோ மங்கியை வச்சோ இல்லை குனியா பிக்கை வச்சியோ இல்லை சிம்பான்சியை வச்சியோ எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணி அதோடய ரிசல்ட் வந்துட்டு கரெக்டாக வந்ததாக மட்டும்தான் மார்க்கெட்டிங்கில் விட்டு பர்சன் ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வேக்சின்ஸோடைய இன்ட்ரோ முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு வேக்சின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், அதாவது கோவிஷீல்டு அண்டு கோவேக்சின், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வேக்சினும் எதுக்காக அப்படின்னா, இப்போ பேண்டமிக்காக இருக்கிறது, ஆல்மோஸ்ட் வந்து 2 வருஷமாக நம்ம வந்து இந்த ஊரடங்களை வீட்லேயே தான் இருந்துகிட்ருக்கோம், நம்மளோட இயல்பு நிலைமைக்கு நம்ம இன்னும் திரும்பலை. ஸோ இந்த எதனால் அப்படின்னா, இந்த கொரோனா வைரஸ்ன்னக்கூடிய ஒரு இந்த கொடிய நோயால் தான் வந்துட்டு, இந்த கொடிய வைரஸால் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ இதுக்கு எதிராக தான் வந்துட்டு இந்த கோவிஷீல்டையும் கோவேக்சினையும் இந்தியாவில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது வேக்சினேஷனாக போட்டுட்ருக்காங்க தடுக்கிறதுக்காக, தடுப்பு மருந்தை இதை நம்ம போட்டுட்ருக்கோம். கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த ரெண்டு மருந்து தான் நம்மளோட இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இது இல்லாமல் வேறு ட்ரக்ஸும் இருக்குது, வேறு வேக்சின்ஸும் இருக்குது. ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோவிஷீல்டு கோவேக்சினை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த கோவிஷீல்டு வந்துட்டு எங்கே, எந்த நிறுவனம் எந்த ஊரில் தயாரித்தாங்க அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டில் தான், அதாவது இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபர்ட் அண்ட் ப்ளஸ் அஸ்ட்ராஜெனிக் செனாக்கா. ஸோ ஆக்ஸ்ஃபர்ட் அண்ட் அஸ்ட்ராஜெனாக்கா ரெண்டும் வந்துட்டு கம்பைன் ஆகி தான் இந்த கோவிஷீல்டு அப்படின்னக்கூடிய இந்த வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் இந்த கோவேக்சின் எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் எங்கே, அதுவும் பர்டிகுலராக இந்தியாவில் எங்கே அப்படின்னா, தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் நிறுவனம் தான் வந்துட்டு இந்த கோவேக்சினை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். இந்த கோவிஷீல்டு எங்கே அப்படின்னா, ஈவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கிலாண்டில் அந்த ஆக்ஸ்ஃபர்ட் அண்ட் அஸ்ட்ராஜெனாக்காவும் கம்பைன் பண்ணி இந்த கோவிஷீல்டை ஃபர்ஸ்ட்டு இங்கிலாண்டில் கண்டுபிடிச்சிருந்தாலும், இங்கிலாண்டிலிருந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகி இந்த ட்ரக் நம்மளுக்கு இந்த வேக்சின் நம்மளுக்கு வர்றது கிடையாது, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்தியாவில் மகாராஷ்டிராவில் வந்துட்டு சீரம் இன்ஸ்டிடியூட் தான் வந்துட்டு இப்போது நம்மளோட இந்தியாவுக்கு இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்துட்டு தயார் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் போடப்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த கோவிஷீல்டை வந்துட்டு இந்தியாவில் தயார் பண்ணக்கூடிய இந்த சீரம் இன்ஸ்டிடியூட்டு தான் வந்துட்டு வேர்ல்ட்லேயே ஒரு மிகப்பெரிய வேக்சின் தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு நம்ம புகழப்பட்டுருக்கோம். இந்த கோவேக்சின் வந்துட்டு எங்கே அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் பாரத் பயோடெக் நிறுவனம் தான் வந்துட்டு இந்த கோவேக்சினை வந்துட்டு கண்டுபிடிச்சி அதாவது மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும்
போடப்பட்டுருக்கு, அதாவது இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும் போடப்பட்டுருக்கு. இந்த கோவேக்சினை தயார் பண்ணக்கூடிய இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்துக்கு வந்துட்டு பார்த்தோம்னா 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வேக்சினை தயார் பண்ணுறதுல 24 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்துட்டு பார்த்தோம்னா இதுவரைக்கும் இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் வந்துட்டு 16 வேக்சினை வந்துட்டு அதுவும் 123 கண்ட்ரீஸ்க்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாரத் பயோடெக் கம்பெனிக்கு இந்த கோவேக்சின் மாதிரியான வேக்சின்ஸை, நிறைய வேக்சின்ஸை அதாவது தயாரிக்கிறதுல 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துடலாம், நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துடலாம். ஸோ கோவிஷீல்டு என்ன வைரஸில் இருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னா, ஒரு டம்மி வைரஸை வச்சு தான் இதை தயாரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி அப்படின்னா, ஒரு எலியவே எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். எலியில் ஒரு டம்மியான அதாவது வீரியம் குறைவான ஒரு வைரஸை ஒரு அந்த எலிக்கு செலுத்துகிறாங்க. ஸோ எலிக்கு செலுத்தினதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்சி அந்த கோவிஷீல்டு வேக்சினை போட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்தால் மட்டும்தான் நம்மளோட மார்க்கெட்டிங்கில் விடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன வைரஸ், இந்த கோவிஷீல்டுக்கு என்ன வைரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த வைரஸ் என்ன வைரஸ் அப்படின்னா அடினோ வைரஸ். இந்த அடினோ வைரஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, சிம்பான்சிலேருந்து, சிம்பான்சி அப்படின்னு கூடிய அனிமலோடைய பாடியிலேருந்து இந்த அடினோ வைரஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அடினோ வைரஸ் வந்து ஜலதோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ். ஸோ இந்த வைரஸை வச்சு தான் இந்த கோவிஷீல்டு வேக்சினை தயாரிச்சிருக்காங்க. அண்ட் தென் கோவேக்சின் வைரஸ், கோவேக்சினை தயார் பண்ணுறதுக்கு என்ன வைரஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா வைரஸையே தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் வந்துட்டு கொரோனா வைரஸையே எடுத்து அதனோட வீரியத்தை குறைச்சி ஒரு பர்சனுக்கு இன்செர்ட் பண்ணி, ஃபர்ஸ்ட் அந்த வைரஸையே ஒரு பர்சனுக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோவேக்சினை போட்டு அதுக்கப்புறம் அதோடய வீரியத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கோவேக்சின் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி நம்மளோட பாடியில் அந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு எதிராக அந்த வீரியத்தை குறைவாக கொடுத்து அந்த கொரோனா வைரஸ்க்கு எதிராக அதை திருப்பி விட்டு, ஸோ அதை கில் பண்ணுது, எப்படி கில் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு கோவேக்சின் வைரஸோடைய ஆக்ஷன் எப்படி இருக்குது, ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய மார்க்கெட்டிங்கில் விட்டு நம்ம எல்லாருக்கும் போடப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கோவிஷீல்டு வேக்சினை வந்துட்டு எவ்வளோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 to 8 degrees Celsius ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் தென் சேம் கோவேக்சின் வைரஸையும் 2 to 8 degrees Celsius தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வேக்சினுக்குமே காமனான சைட் எஃபெக்ட்ஸ், என்னென்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, டாக்டர் சொல்லியிருப்பாங்க இன்ஜெக்ட் பண்ண இடத்துல அதாவிட்டு கையில் போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ண இடத்துல அந்த ரெட்டிஷ் ஆகிருக்கும். அங்கே அந்த இன்ஜெக்ஷன் போடப்பட்ட அந்த இன்ட்ரா மஸ்குலரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெயின் இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், ஹெட்ஏக், ஃபீவர், அது மட்டும் இல்லாமல் குளிர் ஜுரம், குளிர் காய்ச்சல், ஸோ இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காமனாக வந்துட்டு இருக்குது அப்படின்றவாங்க. ஸோ இந்த கோவிஷீல்டோ சரி, இந்த கோவேக்சினோ சரி, ஒரு பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம், வேக்சினேஷன் போடப்பட்டதுக்கப்புறம் 24 hours எந்த விதமான வேறு ட்ரக்ஸையும் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது. அவங்களும் பேராசிமனால் கையில் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வேக்சினேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா கூடிய அந்த வேக்சினேஷன் அவங்களுக்கு போட்டதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 24 hours கழித்து இந்த பேராசிரமல் ரகம் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் அதிகமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஊசி போட்ட இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிஷாக இருக்கும், பெயின் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு காமிச்சது, பாடி பெயின் எல்லாம் காமிச்சது அப்படின்னா, ஸோ இந்த பேராசிட்டமலை 24 hours கழிச்சே எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஈவன் அவங்க வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 250 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணி அந்த வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ இந்த கோவிஷீல்டு அண்டு கோவேக்சின் தான் வந்துட்டு மோஸ்ட்லி நம்மளுடைய இந்தியாவில் போடப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வேக்சினேஷன்ஸ். ஸோ இந்த கோவிஷீல்டு நம்மளோட கொரோனா வைரஸ்க்கு எதிராக போடப்படக்கூடிய இந்த வேக்சினேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டோஸ்லேயே நம்ம போடுறது கிடையாது, ஃபர்ஸ்ட் ரெண்டு டோஸாக போட்டு பிரித்து போட்டுட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு 84 days அதாவது 3 months ஆல்மோஸ்ட் ஒரு 3 months கழித்து செகண்ட் டோஸ் நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த பர்சனுடைய ஒயிட் பிளட் செல்ஸ் எப்படி இருக்குது,
அவங்களுடைய ரெட் பிளட் செல்ஸ் கவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, டபிள்யூபிசி கவுண்ட் எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்துட்டு இந்த கோவிஷீல்டா இல்லை கோவேக்சினா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டோஸ் வந்துட்டு கோவிஷீல்டாக போட்டிருந்தா செகண்ட் டோஸும் கோவிஷீல்டு தான் போடுவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் டோஸ் வந்துட்டு கோவேக்சின் போட்டிருந்தா செகண்ட் டோஸும் கோவேக்சின் தான் போடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டோஸில் கோவிஷீல்டும் செகண்ட் டோஸில் கோவேக்சினும் வந்து கம்பைன் பண்ணி போடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் டோஸில் கோவிஷீல்டும் கோவிஷீல்டு தான், செகண்ட் டோஸும் கோவிஷீல்டு தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டோஸ் கோவேக்சினும் செகண்ட் டோஸும் கோவேக்சினாக தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டோஸ்க்கும் அண்ட் தென் செகண்ட் டோஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்துட்டு எவ்வளோ நாள் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் சொல்லியிருப்பாங்க. இவ்வளோதான். அதுவும் இந்த கோவிஷீல்டு அண்ட் கோவேக்சின் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது மோஸ்ட்லி இந்த கோவேக்சின் தான் வந்துட்டு மோர் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கோவேக்சினா மோர் எஃபெக்டிவ் வென் கம்பேர்டு டு த கோவிஷீல்டு, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிஷீல்டு வந்துட்டு ஒரு ரேர் டைப் ஆஃப் சைட் எஃபெக்ட் என்ன அப்படின்னா இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளட் கிளாட்டிங்கை வந்துட்டு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸோ கோவிஷீல்டும் கோவேக்சின் ரெண்டுத்துக்கும் ஆக்ஷன் சேமாக இருந்தாலும் ரெண்டுத்தோடைய பர்பஸ் சேமாக இருந்தாலும் ஸோ கோவேக்சின் வந்துட்டு மோர் எஃபெக்டிவ்னே சொல்லலாம். ஸோ இந்த கோவிஷீல்டு அண்ட் தென் கோவேக்சின் ரெண்டுமே 2 to 8 degrees Celsius தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நார்மல் நம்மளோட ஃப்ரிட்ஜ்லேயே வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கோவிஷீல்டு கோவேக்சினை தவிர ரஷ்யாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பைசர்ஃப் அப்படின்னா கூடிய வேக்சினேஷன் தான் போடப்பட்டு வந்துட்டுருக்கு. அது வந்துட்டு எவ்வளோ டிகிரி செல்சியஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா -70 to -80 degrees Celsius இந்த பைசர்ஃப் வேக்சினேஷன் வந்துட்டு போடப்பட்டுருக்கு. எங்கே அப்படின்னா ரஷ்யாவில். ஸோ இந்த வைரஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வைரஸும் இன்னும் 7 types ஆஃப் வைரஸ் இருக்குது. என்னென்ன வைரஸ் அப்படின்னா இந்த வைரல் வெக்டார் வேக்சின் அப்படின்னக்கூடிய வேக்சின்ஸும் போடப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸ்புட்னிக் வி அப்படின்னக்கூடிய வைரஸ் வந்துட்டு ஜமாலியால் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்புட்னிக் வி வைரஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 forms, அதாவது 2 forms வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் ஃபார்ம் அண்ட் தென் ட்ரை ஃபார்ம். லிக்விட் ஃபார்முடைய ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா -18.5 degrees Celsius இந்த லிக்விட் ஃபார்ம் ஆஃப் ஸ்புட்னிக் வேக்சினேஷனை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறாங்க. அண்ட் தென் ட்ரை ஃபார்ம் ஆஃப் ஸ்புட்னிக் வேக்சினேஷனை வந்துட்டு 2 to 8 degrees Celsius ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சது. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.